வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன்ஸ். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். யூனிட் 3 எழுத்து, சொல், இலக்கணம், யாப்பும், அணி இலக்கணம், அதில் வரும் முக்கிய வினாக்கள், பாயிரத்தின் வேறு பெயர்கள், முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூன்முகம், புற உரை, தந்துரை, புனைந்துரை என்று 7 வேறு பெயர்கள். பாயிரத்தின் வகைகள்: பொது பாயிரம், சிறப்பு பாயிரம். பவணிந்தி முனிவர் பிறந்த ஊர் சனகாபுரம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற கருத்து இடம்பெறும் இலக்கண நூல் நன்னூல். நன்னூலுக்கு விருத்தப்பாவினால் உரை எழுதியவர் ஆண்டிப்புலவர். தொல்காப்பியத்திற்கு பின்னூல் என்று நன்னூலை அழைப்பர். அமிர்தசாகரர் பிறந்த ஊர் தீபங்குடி. களம் என்பது நூற்பாக்களால் ஆனது. தமிழில் தோன்றிய முதல் உரை நூல் இறையனார் அகப்பொருள் உரை. தண்டியலங்காரத்தின் ஆசிரியர் தண்டி. தண்டியலங்காரத்தின் மூல நூல் வடமொழி தண்டியின் காவிய தரிசனம். நால்வகைப்படுத்துதல் அறம்பொருள் இன்பம் வீடு. 7 வகை கொள்கைகள்: உடன்படல், மறுத்தல், ஏற்று பின் மறுத்தல், நிலைநாட்டல், இரு கருத்துகளில் ஒன்றை வலியுறுத்தல், குற்றங்களை எடுத்து கூறுதல், தன் கொள்கையை கொள்ளுதல். 10 வகை குற்றங்கள்: குற்றம் கூறல், மிகைப்பட கூறல், கூறியது கூறல், மாறுகொள கூறல், வழுவு சொற்புணர்த்தல், மயங்க வைத்தல், வெற்றென துளுத்தல், மற்றொன்று விரித்தல், சென்று தேய்ந்திருதல், நின்று பயனின்மை. 10 வகை அழகுகள்: சுருங்கச் சொல்லல், விளங்க வைத்தல், நவின்றோர்க்கு இனிமை, நன்மொழி புணர்த்தல், ஓசை உடைமை, ஆழம் உடைத்தாதல், முறையின் வைப்பே, உலகமலையாமை, விழுமியது பயத்தல், விலங்கு உதாரணத்து ஆகல். உத்திகள் 32. நேரின மணியை நிரல்பட வைத்தாங்கு ஓரின பொருளை ஒரு வழி வைப்ப என்பது ஒத்து. சூத்திர நிலையில் வகைகள் 4. சூத்திர வகை 6. பிண்டம், தொகை, வகை, குறி, செய்கை, புறநடை. நூலின் உறுப்புகள் 2. ஒத்து, படலம். உலக வழக்கு, செய்யுள் வழக்கு இரண்டும் பொருந்தி இலக்கண நூல் படைப்பதற்கு நன்னூல் குறிப்பிடும் சொல் உத்தி. சூத்திரம் பற்றி விளக்க நன்னூல் கூறும் உவமை கண்ணாடி. இடையீடு இன்றி ஒருமுகமாக ஓடும் ஆறு போன்று செய்யுளில் பொருள் அமைதல் ஆற்றொழுக்கு. முன்னும் பின்னும் பார்த்து செல்கின்ற சிங்கத்தை போல் கருத்தமையும் சூத்திரம் அரிமா நோக்கு. இடைவிட்டு குதிக்கின்ற தவளை போல் கருத்து விட்டு செல்கின்ற சூத்திரம் தவளை பாச்சு. ஒன்றை கவர்ந்து போகின்ற மிக உயரத்திலிருந்து கீழே விழுகின்ற பருந்தினை போல் திடீரென்று கருத்தை சொல்லும் சூத்திரம் பருந்தின் வீழ்வு. பல வகை பொருள்களை ஒரு சேர கூறுதல் பிண்டம் சூத்திரம். பொருள்களை வேறு வேறாக தொகுத்து கூறுதல் தொகை சூத்திரம். உரை வகை 2, அவை காண்டிகை உரை, விருத்தி உரை. முக்காண்டிகை உரை செய்தவர் மயிலைநாதர். காண்டிகை என்பதன் பொருள் சூத்திர பொருளை சுருங்க விளக்கும் உரை. படி உரை என்பது விருத்தி உரை. ஐங்காண்டிகை உரை செய்தவர் ஆறுமுக நாவலர். விருத்தி உரை என்பது சூத்திர பொருள் விளக்குதல், ஐயம் நீங்க தெளிவுபடுத்துதல். ஆசு குற்றம் எரியர் நீக்குபவர், ஆசிரியர் குற்றங்களை களைபவர். நிலம், மாலை, நிறைகோள், மலர் நான்கும் நல்ல ஆசிரியருக்கு கூறப்படும் உவமை. ஆசிரியர் ஆகாதவர் இயல்பு கழற்குடம், மடற்பனை, பருத்தி குண்டிகை, முடத்தெங்கு. கொள்வோன் என்றால் நூலை மனதில் ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தால் மாணாக்கர்களை கொள்வோன் என்கிறோம். மாணாக்கர்கள் வகைகள் 3. தலைமாணாக்கர் அன்னம் பசு, இடைமாணாக்கர் மண் கிழிப்பிள்ளை, கடைமாணாக்கர் ஓட்டை குடம், ஆடு, எருமை, நெய்யரி அதாவது பன்னாடை. பாலும் நீரும் கலந்திருப்பின் பாலை மட்டும் உண்டு நீரை நீக்கும் வல்லமை பெற்றது அன்னம். அதை போல ஆசிரியர் கூற்றிலிருந்து தேவையானவற்றை எடுத்துக்கொள்வது தலைமாணாக்கர். பசுவானது நல்ல புல்லை கண்டால் விரைந்து வேகமாக மேய்ந்து பின்னர் அசை போட்டு விழுங்குவதை போல ஆசிரியரிடம் கேட்ட பாடத்தை நினைவு கொண்டு வந்து சிந்தித்தல். உழைப்பிற்கேற்ற மண் விளைவினை கொடுக்கும். மண்ணை போல ஆசிரியரின் உழைப்பிற்கேற்ற அறிவை பெறுவர் இடைமாணாக்கர். சொன்னதை மட்டுமே சொல்லும் கிளிப்பிள்ளை. அதை போல ஆசிரியர் கற்பித்த பாடற் பொருளை தவிர பிறவற்றை சொல்லாதவர் இடைமாணாக்கர். நீரை ஊற்றும் போதே வெளிவிடும் ஓட்டை குடம் போல பாடம் கேட்கும் போதே மனதில் கொள்ளாமல் மறந்துவிடக்கூடியவரை கடைமாணாக்கர் என்பர். பாடம் கேட்பவர் சித்திரைப்பாவை போல் இருக்க வேண்டும். அழலின் நீங்கான் அணுகான் அஞ்சு என்று நன்னூலார் குறிப்பிடுவது ஆசிரியர் மாணவர் உறவுகளை. நிறை புலமை தன்னுடன் பயிலும் மாணவனுடன் உரையாடுவதன் மூலம், தன்னோடு கற்பவருக்கும் பிறருக்கும் எடுத்துரைப்பதன் மூலம் நிறை புலமையாகும். நன்றி.